எவ்வளோ தான் கடையில் வாங்கினாலும் ரெண்டு லட்டுக்கு மேலே சாப்பிட முடியாது, திகட்டிடும். ஏன்னா ஸ்வீட் ஓவராக இருக்கும், சில டைம் டேஸ்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. பட் இந்த ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், யாராக இருந்தாலும் லட்டு பர்ஃபெக்டாக வரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ லட்டு வேணால் சாப்பிட்லாம், திகட்டவே திகட்டாது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய டிப்ஸ் இருக்குது. வெல்கம் டு சீசன் பட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது, வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான டேஸ்ட்னா லட்டு. ஸோ அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் 1/4 கிலோ சர்க்கரை எடுத்துக்கலாம். நிறைய ஸ்வீட் ஷாப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ மாவுக்கு 2 கிலோ சர்க்கரை அந்த அளவுக்கு எடுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து திகட்டிடும், சீக்கிரம் லட்டு நிறைய சாப்பிட முடியாது. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மாவுக்கு 1/4 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கோம். ரொம்ப ஸ்வீட் வேணாம்னு நினைக்கிறவங்க 1/2 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ சர்க்கரை போட்டாலே போதுமானது. இப்போ நம்ம சர்க்கரையில் தண்ணி வந்து அளவாக சேர்த்துருக்கோம். அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சர்க்கரை கரை வரைக்கும் கிளறி விட போகிறோம். சர்க்கரை உங்களுக்கு நல்லா கரைஞ்சி ஒரு கம்மி பதம்னு சொல்லுவாங்க, வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் தொட்டு கையில் வச்சு இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்பி மாதிரி லைட்டாக வரணும். அந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா சர்க்கரை பாகு ரெடி. ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு வெளில எடுத்து வச்சிடலாம். பாகு மாதிரி இருக்காது, கொஞ்சம் லைட்டாக திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம ஒரு கடாயில் 1 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து 1/2 கிலோ மாவு கரைக்க போகிறோம், அதுக்கு 1 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சைமல்டேனியஸாக மாவு கரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததும் மாவை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயை வைக்காதீங்க. ஸோ மாவு வந்து ஒரு மாதிரி புளிச்சிட்டு உங்களுக்கு லட்டு சரியாக வராது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் சட்டியை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மாவு கரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ கடலை மாவு சலிச்சு எடுத்திருக்கோம். சர்க்கரை பாகு காய்ச்சி எடுத்துருங்க. ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு சர்க்கரை சிரப்பு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் எண்ணெயை ஒரு பக்கம் அடுப்பில் போட்டுட்டு இந்த பக்கம் மாவை வந்து நம்ம கரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம 1/2 கிலோ கடலை மாவை வந்து கரைச்சிக்கலாம். நல்லா சலிச்சுட்டு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கட்டிகள் இல்லாமல் வரும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு கூட உப்பு போடணும். மாவு வந்து மாவுக்கு ஏற்ற மாதிரி நான் 1 டீஸ்பூன், 1/2 கிலோவுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வந்துட்டு இந்த மாதிரி பீட்டர் இருந்தால் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், நல்லா ஃபைன் பேட்டராக அடித்து எடுத்துக்கலாம். கரண்டியாக இருந்தால் உங்களுக்கு அங்கங்கே திப்பி திப்பியாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீட்டர் வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் பாருங்கள் எப்படி பேட்டர் திக்காக இருக்குது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்துட்டு மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். ரொம்ப கெட்டி இல்லாமல், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் லட்டு வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும். பார்த்தீங்கன்னா அடுப்பு பக்கத்துலேயே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பையும் வச்சாச்சு. இப்போ மாவு அடுப்பில் பூந்தி சுடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பூந்தி கரண்டி இருக்கும், நீங்கள் அதில் இந்த மாதிரி மாவு கன்சிஸ்டன்சி நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி படத்தில் தான் உங்களுக்கு இருக்கணும், வீடியோவில் நீங்கள் பார்க்குற படத்தில். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை விட்டுட்டு போட்டு தேய்க்கக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் ஆட்டுனீங்க அப்படின்னாலே அழகழகாக உங்களுக்கு முத்து முத்தாக வந்து பூந்தி வந்து விழுந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு உங்களுக்கு பூந்தி வந்து ரெடி ஆயிரும். அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்குற வரைக்கும் தான் நீங்கள் பூந்தி வந்து வேகும். ஸோ ரொம்ப நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா கிறிஸ்பி ஆயிரும். ஸோ அந்த சலசலப்பு அடங்கி லைட்டாக உங்களுக்கு அந்த இது பூந்தி நல்லா பளிச்சுன்னு தெரியும் போது டக்குன்னு எடுத்துருங்க. ஒரு ஒரு நிமிஷம் தான் ஆகும் பூந்தியை நீங்கள் போட்டது, 1 நிமிஷத்தில் பூந்தி எடுத்துடலாம். கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக சாஃப்டாக இருக்கணும். உங்களுக்கு மொறுமொறுன்னு ஆயிடுச்சுன்னா லட்டு டேஸ்ட்டாக வராது. ஸோ கையில் எடுத்து லைட்டாக நசுக்கி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக உங்களுக்கு மாவு மாதிரி இருந்தால் தான் பூந்தி வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதை சுகர் சிரப்பில் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா பேட்சையும் நம்ம பூந்தி சுட்டு அது சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். ஸோ உங்ககிட்ட வந்து பூந்தி சுட்டுற அந்த கரண்டி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட இந்த மாதிரி அழகாக பூந்தி சுடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக உருண்டை உருட்டையாக முடிச்சுட்டு சூப்பராக வந்திருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா இந்த கொதிக்குது, அந்த பூந்தி நல்லா முழுசு முழுசாக தெரியும் போது அந்த கொதிப்பு இறங்கி போயிடும். லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ பதம் தான் முக்கியம். 1 டைம் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக லட்டு உங்களை மாதிரி யாரும் செய்ய முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பேனில் போடும்போது அந்த அடியில் இருக்கிற அந்த பூந்தி கரண்டியில் அடியில் ஒட்டிகிட்டு இருக்க மாவை தொடச்சிட்டு ஒவ்வொரு டைமும் அதில் மாவை ஊற்றி டேப் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு உதிரி நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா
உங்களுக்கு அரை கிலோ மாவுக்கு 80 லட்டு தாராளமாக வரும். இது நாங்கள் பிடிச்சிருக்கிற மாதிரி உருண்டை பண்ணீங்கன்னா, கொஞ்சம் பெரிய உருண்டையாக பண்ணீங்கன்னா 60 லிருந்து 65 லட்டு வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே டேஸ்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லட்டு செஞ்சுக்கலாம். ரொம்ப நேரம் பூந்திய நீங்கள் வந்துட்டு வேக விட்டுறாதீங்க. போட்டதும் அந்த சலசல படங்கும் போது டக்குன்னு எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டுடணும். இப்போ எல்லா பூந்தையும் நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுத்தாச்சு. எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு இதுக்கு நட்ஸு சேர்த்துக்கலாம். ஸோ இதை இப்படியே நீங்கள் வந்துட்டு பூந்தியாகவும் சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் கலர் கலர் மாவில் போட்டிங்கன்னா கலர் கலர் பூந்தி, நம்ம சின்ன வயசில் நாங்களாம் சின்ன வயசில் கலர் பூந்தி நிறைய சாப்பிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி கலர் பூந்தி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இருக்கிறதுலே சிம்பிளான மெத்தட் லட்டு செய்யறதுக்கு இதுதான். ஆனால் நம்ம யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விதவிதமான மெத்தடில் சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னமோ இந்த மாதிரி நம்ம பாரம்பரியமாக செய்கிற மெத்தட் தான் ஈஸியும் டேஸ்ட்டும் கூட. இதில் வர டேஸ்ட்டு மற்ற எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம ஒரு பேனில் ஒரு 150 ml வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யில் வந்துட்டு நம்ம முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ முந்திரி பருப்பு கூட நீங்கள் வந்துட்டு திராட்சையும் சேர்த்துக்கலாம். எனக்கு திராட்சை சேர்க்கறதுல பெருசாக விருப்பம் இல்லைன்றதுனால நான் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ திராட்சை குடிக்கணும் நீங்கள் தாராளமாக பச்சை திராட்சை சேர்த்துக்கோங்க, காஞ்ச திராட்சை. அது கூடவே நம்ம 10 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நல்ல அரோமாவும் உங்களுக்கு டேஸ்ட்டும் இருக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு லட்டுக்கு. இப்போது லைட்டாக நம்ம வதக்கிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் போது அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை பூந்தியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இதில் நம்ம நெய்யும் அதிகம் சேர்க்கல. உங்களுக்கு நெய் அந்த ஃப்ளேவர் இருக்கணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம 2 டீஸ்பூன் வந்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம். ஏலக்காயை நல்லா பொடிச்சு அதை 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இது கூட இன்னொன்று ஜாதிக்காய் பவுடர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன், உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா ஒரு அரை டீஸ்பூன் ஜாதிக்காய் பவுடரை சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் சின்னதாக, ரொம்ப நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும். இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற அளவு வந்து ஓகே. அதை வந்துட்டு நீங்கள் லைட்டாக அப்படி பொடிச்சு தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஒரு பவுலில் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்வீட் பூந்தியாக நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக செய்வீங்க. ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்க ஸ்வீட் கேட்ட நம்ம ஒரு 1/2 hour அதை செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உதிரியாக சூப்பரான பூந்தி ரெடி. அடுத்தது அதே இதை வந்து நம்ம நல்லா கை விட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பூந்திக்கு உதிரி உதிரியாக இருக்கணும், லட்டுக்கு அப்படி இருக்கக்கூடாது. அதனால நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்னா அதை கையிலேயே நல்லா ஒடிச்சு விட்டுட்டு நல்லா உடச்சி விட்டுட்டு அதை வந்து உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்து வீடியோவில் காட்டியிருக்க உருண்டை சைஸ் நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக 80 லட்டு வரும். மாவு வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா 1/2 கிலோவுக்கு 80 லட்டு, ரொம்ப சிம்பிளாக டேஸ்டான லட்டு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.